இப்போ ஏஜென்ட் கண்ணாயிரம் மாதிரி பண்ணால் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சிரிப்பாக நல்லாயிருக்கும், கலகலன்னு ஒரு சண்டேஸில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லையே அது டேரக்டாக தான் கேட்கணும். நீங்கள் வரல எனக்கு மேபி இது எதிர்பார்க்கலாம், மார்னிங் போஸ்டர் பார்த்துக்கப்புறம் பார்க்கலாம். ஹீரோ பண்ணுறாரு, அதான் காமெடி கலந்து ஹீரோவாக இருக்கிறாரு, நல்லாயிருக்கும் அந்த படத்தோடு. இவர் நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் சந்தானம் பண்ணாது, புதுசாக இருக்கிற மாதிரி தோணுது. மார்னிங் நான் போஸ்டர் பார்த்தேன் நான், சரி எப்படி இருக்குன்னு. இது வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். யுவன் மியூசிக் பார்க்கலாம் ப்ரோ, தாராளமாக தேட்டரில் போய் சிரித்து சிரித்து நல்லா பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோடு பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? வித்தியாசமாக காமிச்சது அவ்வளோதான். அவர் அவர் கேரக்டர் ஆர்க்கே நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லுவேன். ட்ரைலர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஃபன்னாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. நல்லா இருந்தது பார்த்தேன், புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமில் வராரு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தெலுங்கு தெலுங்கில் வந்து நல்லா ஓடினது இந்த படம், தமிழில் டப்பிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ஓடும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கல, தியேட்டரில் வந்தால் தெரியும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் காமெடியும் இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூமில் வராரு தலைவர், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது சந்தானம், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஏஜென்ட்டாக பண்ணுறாரு, புகழ் வேறு இருக்கார், எனக்கு புகழ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் படம் எதிர்பார்ப்பேன். நல்லா இருந்தது. அதாவது டைட்டிலே ஏஜென்ட் கண்ணாயிரம் தான் வச்சுக்கிறாரு மூவிக்கு டைட்டிலே, அதுலேயே நல்லா தான் இருக்குது. அடிக்கடி அதை வச்சே காமெடி, அந்த நேமை வச்சே காமெடி ஃபுல்லாக இருக்கும் போல் அந்த மூவியில். அவர் நேமே ஏஜென்ட் கண்ணாயிரம் தான் கூடுவாங்க போல் மூவியில், நல்லாயிருக்கும் பார்க்கலாம், ரசித்து பார்க்கலாம், பார்க்கலாம் எல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம் ப்ரோ, குடும்பத்தோடு பார்க்கலாம். யுவன் சங்கர்ராஜா மியூசிக்கு அவர் சொல்ல வேணும் ப்ரோ, யுவன் சங்கர்ராஜா நல்லா பண்ணியிருப்பார் ப்ரோ, எதிர்பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப எதிர்பார்க்கலான்றதோட பார்க்கலாம், ரசிக்கலாம், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி காமெடியாக வயிறு ரொம்ப நாள் கழித்து சிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு வித்தியாசமான ஒரு டிடெக்டிவ் மூவின்னு தெரியுது. ஓகே, இது போக போக தான் தெரியும் இது எப்படி இருக்குன்னு நமக்கு அந்த ஹைப்பரு. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம், எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அது வேறு மாதிரி தானே காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சந்தானத்தை. ஸோ டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ அதை தேடி போகிறாரு, அது அந்த ஊரில் இருக்க ஒரு டிடெக்டிவ் அது வேணால் தெரியுது. ஸோ அதை தாண்டி அவங்க சட்டையராக எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பொறுத்த நம்ம பார்க்கணும். இதுதான் வேணும், ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எங்கள் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்களே, ஒரு வேரியன்ஸ் கொடுத்தா தானே பார்ப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் வேணும், முன்ன படம் விட இந்த படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் என்ன படம் நல்லா இருந்தால் சந்தானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் நல்லா இருந்தால் பரவாயில்ல. முன்னாடி வரைக்கும் பண்ணல, இனிமேல் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏஜென்ட் கண நேரத்துலேருந்து அதான் ப்ரோ, புகழ் அண்ணாவே நடிச்சிருக்காரு, கன்ஃபார்மாக ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கார், ஸோ அதை வச்சு தான் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் காமெடி பண்ணாவும் ஹீரோ பண்ணாவும் நல்ல ஆக்டிங் நல்லாயிருக்கும், மக்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். அவர் எப்படி இருந்துச்சு படம்? ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படம் நல்லாயிருக்குன்ட்டு, போய் பார்க்க வேண்டியது தான், பயங்கரமாக இருக்கும். அதுவும் சந்தான காமெடி கிங்கு அவர் நச்சிருக்காப்புல, சூப்பராக இருக்கும், படம் பார்க்க வேண்டியது தான். சொல்ல சந்தானத்தை பற்றி சொல்ல வேணாம், படம் மாசாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அவ்வளோதான், அவ்வளோதான் சொல்ல முடியும். சந்தான படம்னாலே அப்படி தான் இருக்கும், தெரிய விடுவாப்புல. காமெடிலாம் பஞ்சமே இல்லை, கூட வேறு நம்ம புகழ நடிக்கிறாப்புல, சொல்ல வேணாம். என்ன சொல்கிறீங்க, ரெண்டு பேர் சிடபிள்யூஸ்லேயே கலக்கிட்டாப்புல, இதில் கலக்க மாட்டாரா படத்தில்? அதுதான் வித்தியாசமான ரோல் எடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடி அந்த ரோல் பண்ணதில்லை நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது புது கேரக்டர் பண்ணுறாரு. ஹீரோவாக இருக்கிறது ஒரு சில மூவிஸ் தான் நல்லா இருந்திருக்கு, எல்லா மூவியும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. காமெடியாக இருந்தால் நிறைய மூவி நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஒரு ஏஜென்ட் மாரி பண்ணுறாரு, அது காமெடியாக பண்ணுவார் நினைக்கிறேன், அது சீரியஸாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். அவர் முன்னாடிக்கு வெறும் காமெடியாக இருந்தது, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நினைக்கிறேன், கன் எத்தனை வராரு, ஆக்ஷனாக கூட எதிர்பார்க்கலாம். அவர் ஃபஸ்ட்டு வல்லவனுக்கு புல்லு மாதிரி நடித்தார், அதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவர் காமெடியிலேருந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, அதே பெரிய விஷயம். ஆனால் சந்தான சாரோட காமெடி எல்லாம் பக்காவாக சூப்பராக இருக்கும். ஆனால் படத்தில் தில்லுக்கு துடு டூவில் செம்மையாக தெருக்கி விட்டுருந்தாப்புல, ராஜேந்தர் மொட்டை ராஜேந்தர் அவர் வச்சு நல்லா கலாய்க்கிறது சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. ஆனால் சந்தான சார் மாதிரி காமெடி யாராலையும் பண்ண முடியாது. இந்த ட்ரைலர் சொல்லணும்னா பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் படம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா